வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கை வரலாற்றில் பல சம்பவங்கள் ஒரு பெரிய கருப்பின் அடையாளமாகவே பதிவாகிக் கொண்டு இருக்கின்றன. அப்படி ஒரு சம்பவம்தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பலர் இறக்கப்பட்டார்கள், பலர் காயமடைந்தார்கள். இது சார்ந்து இந்த அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை யார் நடத்தினார் என்கின்ற விசாரணைகள் பல கோணங்களில் எடுத்து செல்லப்பட்டது. பல நேரங்களில் விசாரணைகள் சோம்பலோடு முடங்கியும் இருந்தது. ஆயினும் ஒவ்வொரு வருடமும் உயிர்த்த ஞாயிறு என்கின்ற வார்த்தையை மையப்படுத்திய செய்திகள் மட்டுமே தொடர்ச்சியாக ஊடகங்களில் பதிவாகிக் கொண்டிருந்தன. ஊடகங்கள் அதற்கு முன்னிலையை கொடுத்து கொண்டு இருந்தது. ஒரு முஸ்லிம் தீவிரவாத அமைப்பு இதற்கான களங்களை செய்தது என்கின்ற ஒரு அடிப்படையில்தான் அப்பொழுது கருத்துகள் பதிவிடப்பட்டது. ஆனால் இப்பொழுது வருகின்ற அல்லது சிலரால் எடுத்து வைக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் சில நாடுகளை குறித்த செய்திகளும் அந்த நாட்டின் பிரதமரோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நடத்திய செய்திகளை மையப்படுத்திய தகவல்களும் இப்பொழுது ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் யார் தூண்டுதலில் நடைபெற்றது என்கின்ற கேள்வி இன்று பலருடைய மனங்களிலே ஒரு பெரிய கேள்வியாகவே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. மைத்ரி அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்தி வைக்கப்பட்டதுண்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெறுவதற்கான சூழல், களம் இவைகள் அனைத்திற்குமே அடிப்படையான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்ததில் மைத்ரி அவர்களுக்கு முக்கியமான பங்கிருக்கிறது என்கின்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாகவே வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. மைத்ரி அவர்களிடம் புலனாய்வுத்துறையை சார்ந்தவர்கள் 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணைகள் நடத்தினார்கள் என்றும் அந்த விசாரணையின் அடிப்படையில் மைத்ரி மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் ஊடகங்களில் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருந்தன. ஆயினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன தீர்வு, அவர்களுக்கான விடிவு என்ன, அல்லது அந்த பாதிப்படைந்தவர்களுக்கான அந்த நிவாரணத்தின் முடிவு என்ன, விடிவு என்ன போன்ற விடயங்கள் ஒரு கேள்விகளாகவே இருந்து கொண்டு இருந்தன. இந்த சூழலில் இலங்கை ஆட்சியாளர்களால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எந்த விதமான சலுகைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை, எங்களை பொறுத்த மட்டில் எங்களுடைய உயிர்கள் இழந்து போன அந்த நிலையை நாங்கள் இன்னும் மனக்கண்ணில் கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அழிவை அதற்கான சரியான நீதி கிடைத்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று பாதிக்கப்பட்டவர்களுடைய சொந்தங்கள் இன்றும் தெளிவான ஒரு கோணத்தில் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்தி பல சமுதாய அரங்கங்கள் அல்லது பல நாடுகளில் இருக்கக்கூடிய சமுதாய அமைப்புகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தால் கூட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் நடந்த அந்த கொடூரங்கள் எதனால் நடத்தப்பட்டது, எதற்காக நடத்தப்பட்டது, ஏன் நடத்தப்பட்டது, எவரால் நடத்தப்பட்டது, எப்படி நடத்தப்பட்டது போன்ற விடயங்கள் இன்றும் பேசுபடு பொருளாகவே இருக்கின்றன. தற்பொழுது இதன் பின்னணியில் இந்தியாவை சார்ந்தவர்கள்தான் இருந்திருக்கிறார்கள் என்று இலங்கையின் நாடாளுமன்றத்தில் அதிரடி குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார் விமல் வீரவன்சா. விமல் வீரவன்சாவை பொறுத்தமட்டில் பல களங்களில் இந்தியாவை விமர்சிக்கக்கூடிய ஒரு தலைவராகவே பயணித்துக் கொண்டிருக்கிறார். அது பல சூழல்களில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். சீனாவை மையப்படுத்திய நகர்வுகளுக்கு சீனாவுக்கு ஆதரவு கொடுப்பதும் இலங்கை சீனாவோடுதான் தொடர்ச்சியாக செல்ல வேண்டும் என்கின்ற ஊக்கத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு ஆதரவு கொடுப்பதும் என இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை விமல் வீரவன்சா அவர்கள் தொடர்ச்சியாகவே எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இந்தியாவை மையப்படுத்திய விடயங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அவர் எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக
13வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கான அதிகார தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அதை குறித்த ஒரு முயற்சிகளை எடுத்த பொழுது விமல் வீரவன்ச, உதயன் வாசுநாயக்கரா போன்றவர்களெல்லாம் கடுமையான எதிர்ப்புகளை பதிவிட்டார்கள். இது நாம் கண்கூடாகவே பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சரத் வீரசேகரா போன்றவர்களும் இந்த பட்டியலில் அடக்கும். இப்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இந்தியாவின் சூத்திரதாரிகளால் தான் இவைகள் நடத்தப்பட்டது என்று விமல் வீரவன்சா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார். அப்படி பேசுகின்ற பொழுது இந்தியாவின் பிரதமராக தற்பொழுது இருக்கக்கூடியவருடன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவரும் அவருடைய நண்பர்கள் பட்டியலில் ஒருவரும் தேசிய பாதுகாப்பு செயலாளருமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான களங்களை உருவாக்குவதற்கு கதவுகளை திறந்து விட்டவர் என்கின்ற நிலைப்பாட்டில் பார்க்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். எனவே அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கு இலங்கை ஆட்சியாளர்கள் அது சார்ந்த விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கக்கூடிய சூழலில்தான் இலங்கையில் நடந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உண்மையான குற்றவாளிகளை இலங்கை கண்டுபிடித்திருக்கிறது என்கின்ற பெருமிதம் இலங்கைக்கு கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் அந்த கருத்துக்களை விமல் வீரவன்சா அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். அவருடைய கருத்துகள் அல்லது அவரால் சொல்லப்பட்ட அந்த தகவல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெறுவதற்கான அனைத்து களங்களும் இலங்கையில் கட்டி அமைத்து உருவாக்கப்பட்டதில் இந்தியாவின் பின்னணி முதன்மையாக இருக்கிறது என்பதாகத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். உண்மையிலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இந்தியாதான் இருந்ததா என்கின்ற கேள்விகள் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்று சில காலங்களில் இந்தியாவை மையப்படுத்திய பதிவுகள் தொடர்ச்சியாகவே அதனை மையப்படுத்தி அதை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்தி சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. இப்பொழுது இலங்கை நாடாளுமன்றத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்திய அந்த விவாதத்தை மையப்படுத்திய கருத்துக்களில் வழங்கக்கூடிய சூழலில் விமல் வீரவன்சா அவர்கள் இந்தியாவின் மீது எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கடுமையான குற்றச்சாட்டுகள் உண்மையானவைகளா அல்லது விமல் வீரவன்சா அவர்கள் சீனாவிற்காக இந்தியாவின் மீது போலித்தனமான கைகளை நீட்டுகிறாரா என்கின்ற கேள்விகளெல்லாம் பரவலாகவே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் இன்றும் தீவுக்காக காத்திருக்கக்கூடிய சூழலில் அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட்ட விடயங்களை, அதாவது மக்கள் பாதிக்கப்பட்ட விடயங்களை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அரசியல் சார்ந்த முன்னேற்றங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை விமல் வீரவன்சா முன்வைத்த கருத்துக்களின் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. காத்திருப்போம், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பம்.